ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோட் 296 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குட்டா, நீங்கள் மெட்ரோவில் பயணம் செய்கிறீங்களா? நீங்கள் தினமும் மெட்ரோவில் பயணம் செய்கிற ஒரு பர்சனாக இருந்தால், உங்ககிட்ட யாராவது வந்து உங்களுடைய மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு ஹாண்டடான மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அடுத்த தடவை அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு ட்ரெயினில் ஏறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு பயங்கர எக்கட்டான சுச்சுவேஷன் தான் நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபருக்கு கொல்கட்டாவில் நடந்திருக்கு. அந்த ஒரு அதிபயங்கரமான அமானுஷ நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு நம்மளுக்கு கொல்கட்டாவிலிருந்து ராகுல் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காரு. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு கொல்கட்டாவில் 5 வருடங்களுக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. ராகுல் சென்னையை சேர்ந்த ஒரு நபர் தான். சென்னையில் தான் அவர் வந்து படிக்கிறாரு, அவருடைய உயர்கல்வி எல்லாமே முடிக்கிறாரு. உயர்கல்வி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு சின்ன கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போயிருக்காரு. ராகுலுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, அவர் கூட பிறந்தது 3 அக்கா தங்கச்சிங்க. ஸோ 3 அக்கா தங்கச்சிங்க இருக்கிற குடும்பத்தில் இவர் ஒரே ஒருத்தர் மட்டுமே தான் பையன். அவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தவறிடுறாரு. ஸோ குடும்பத்துடைய எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ராகுலுடைய தலைமையில் தான் வந்து விழுகுது. மேலும் அக்கா தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கும் ராகுல் வந்து தள்ளப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே டிஃப்ரெண்ட்டான வேலைகளெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2-3 வேலைகள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவர் எவ்வளோ தான் வேலைகள் செஞ்சாலுமே ஃபிசிக்கலி டயர்டாகிறாரே தவிர அவர்னால் அதிகமாக காசு சம்பாதிக்க முடியல. ஸோ அவர் வந்து ரெகுலராக வேறு வேறு கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அவருக்கு இப்போ பார்க்குற வேலையிலேருந்து வர சம்பளத்தை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு சம்பளம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய அவர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த டைமில் தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒரு இன்டர்வியூ வருது. அவருமே அந்த இன்டர்வியூவில் போய் அட்டனமே பண்ணுறாரு. அந்த இன்டர்வியூவும் அவர் பயங்கரமாக சூப்பராக பண்ணி கிராக்குமே பண்ணிடுறாரு. ஸோ அவருக்கு வேலை கன்ஃபார்ம்ட். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐடி கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு சென்னையில் வேலை கிடையாது, கொல்கட்டாவில் தான் வேலை இருக்குது. ஸோ நீ கொல்கட்டாவுக்கு போகிற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து ராகுல் வந்து தள்ளப்படுறாருங்க. சரி, வேறு வழியே இல்லை, நல்ல சம்பளமே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொல்கட்டாவுக்கு போகிறதுக்கு இவர் வந்து ஒத்துக்கிறாரு. ராகுல் கொல்கட்டாவுக்கு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல எவ்வளோ கம்மியான தொகையில் ஒரு பிஜியை செலக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியான தொகையில் ஒரு பிஜியை வந்து செலக்ட் பண்ணுறாரு. அதனால இவருடைய பிஜியும் இவருடைய ஆஃபீஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. இவருக்கு இப்போது இன்னொரு பிரச்சனை என்னென்னா டிரான்ஸ்போர்ட். ஸோ கொல்கட்டாவில் என்ன தான் நிறைய டிரான்ஸ்போர்ட் இருந்தாலுமே இவர் வந்து பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. ஏன்னா பஸ்ஸில் தான் ரொம்ப கம்மியான காசு வந்து செலவாகுது. இவருடைய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேலே. ஆனால் 1.5 லட்சத்துக்கு மேலே இருந்தாலுமே இவர்னால் தாம் தூம்னு செலவு பண்ண முடியாது. ஏன்னா இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படி. ஸோ இப்படி தான் இவர் வந்து போயிட்டு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறாரு. ஆஃபீஸில் ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு 1 மாதம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இவர்கிட்ட ப்ராப்பராகவே பேசலையா, சரியாகவே பழகலையா, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்க கூட யாருமே கிடையாத ஒரு நிலையில் தான் ராகுல் வந்து இருக்காரு. ஆனால் இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டது ஒரே ஒரு காரணத்துக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக. ஸோ ராகுல் இப்படியே இவருடைய வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது 1 மாதம் கழித்து அதே ஆஃபீஸில் சுபோத்ரா அப்படின்ற ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ணுறான். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா பெங்காலி பையன் தான். ஆனால் ராகுலில் பார்த்து அவனுக்கு இன்னமும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ராகுல் கிட்ட ரொம்ப நல்லா பேச ஆரம்பிக்கிறான். ஸோ ராகுலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். சரி, சுபோத்ரா என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறான், ஸோ இவனை என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே வச்சுக்கலாம் போல இருக்கு. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு தங்கமான பையனாக இருக்கான். ஸோ எப்பயுமே ரெண்டு பேரும் ஒன்றா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப ஜாலியாக வந்து அவங்களுடைய லைஃபை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்படியே ஒரு 6 மாதம் போகுது. 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் செம்மையாக அவருடைய லைஃபை என்ஜாய் பண்ணுறாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சுபோத்ரா நோட் பண்ணுறாரு, இந்த ராகுல் எங்கே வெளியே கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிறாரு. சரி, படத்துக்கு போகலாம் வாயா வீக்கெண்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க கூட படத்துக்கும் கூட வர மாட்டேங்கிறாரு. ஏன் இந்த பையன் வந்து இவ்வளோ அளவுக்கு நல்லா பேசுகிறான், ஆனால் வந்து ஜாலியாக நம்ம வெளியே சுற்ற போகலான்னு சொல்லி கூப்பிட்டா இந்த பையன் வந்து வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சுபோத்ராக்கு ஒரு டவுட். அதுக்கப்புறம் தான் சுபோத்ரா ராகுலுடைய ஃபேமிலி கண்டிஷனை பற்றி வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ராகுலும் அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள், 3 அக்கா தங்கச்சிங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதனால தான் நான் இவ்வளோ அளவுக்கு கஞ்சத்தனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற எல்லா மேட்ரியுமே சுபோத்ரா கிட்ட ஓப்பன் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் இன்னமும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் சுபோத்ரா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நீ உன்னுடைய அக்கா தங்கச்சிங்களை வந்து பார்த்துக்கோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நீ என்னுடைய ஃப்ரெண்டு, அதனால நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் எங்கே வெளியே போனாலும் சுபோத்ரா தான் ராகுலை கூட்டிகிட்டு போவாரா, அவருக்குண்டான செலவுமே சுபோத்ரா தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்க ஒரு தருவாயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போஸ்டிங்காக ஒரு இன்டர்வியூ வந்து வைக்கப்படுது. அந்த இன்டர்வியூவில் சுபோத்ராவும் அட்டன் பண்ணியிருக்காரு, ராகுலும் அட்டன் பண்ணியிருக்காரு. ஆனால் சுபோத்ரா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு காரணத்தினால அவருக்கு அந்த இன்டர்வியூவில் வேலை கிடைச்சிருது, அதாவது ஒரு ப்ரொமோஷன் வந்து கிடைச்சிருதுங்க. ஸோ இந்த ஒரு ப்ரொமோஷன் கிடைச்ச உடனே ராகுல் வந்து என்னதான் சுபோத்ரா கிட்ட தன்னுடைய பொசிஷனை லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இருந்தாலுமே தன்னுடைய நண்பனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக சுபோத்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ பார்ட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராகுல் நீ கண்டிப்பாக பார்ட்டிக்கு வந்தே தான் தீரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ராகுலுமே ஃபர்ஸ்ட் வந்து ஹெசிடேட் பண்ணியிருக்காரு, இல்லை மச்சான் நான் பஸ்ஸில் வரேன், பஸ்ஸில் போகிறேன், ஸோ இந்த பார்ட்டி எல்லாம் வந்தால் நம்மளுக்கு செட் ஆகாதுரா, ஏன்னா பஸ்ஸு பார்ட்டி முடியறதுக்கு லேட் ஆகிடும், அதனால் பஸ் சர்வீஸ் எல்லாம் கிடைக்காது, திரும்பி என்னுடைய பிஜிக்கு வந்து என்னால் போக முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த டைமில் சுபோத்ரா சொல்கிறாரு, என்னது நீ பஸ்ஸில் வரியா, உனக்கு அறிவுகிறிவு கெட்டு போச்சாடா, உங்கள் வீட்டு அதாவது உன்னுடைய பிஜிக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 800-900 meters வாக் தான், அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் நீ ட்ரெயினை பிடிச்ச அப்படின்னா நேராக நம்மளுடைய ஆஃபீஸுக்கு வந்துடலாம். ஸோ இவ்வளோ அழகான ஒரு சர்வீஸை வச்சுட்டு நீ ஏன்டா பஸ்ஸில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ தான் ராகுலுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு, என்னது வீட்டுக்கு பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கா, ஸோ எந்த அளவுக்கு இருக்காருன்னு பாருங்கள், இவர் வந்து பிஜிக்கு போயிட்டார் அப்படின்னா பிஜியை விட்டு வெளியே வரதே கிடையாது. ஸோ இவருக்கு பிஜிக்கு பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிற மேட்ரே வந்து தெரியாது. இப்போ மெட்ரோ ட்ரெயின் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே ராகுல் வந்து ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. அந்த பார்ட்டிக்கு நாடும் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாப்புல. ஸோ பார்ட்டியில் பயங்கரமாக ஃபன் பண்ணுறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ராகுல் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வரைக்கும் டீ டோட்டலராக தான் இருந்திருக்காரு, சரகு அடிக்கிறதே கிடையாது. ஆனால் சுபோத்ரா ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஒரு காரணத்தினால ஒரே ஒரு பெக்கு மட்டும் நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் வந்து சரகு அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஒரே ஒரு பெக்கு தான் குடிக்கிறாரு, ஆனால் அந்த ஒரு பெக்குக்கே கொஞ்சம் கொலகொலான ஆயிடுறாருன்னு வச்சுக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து குடிக்கிறாரு. ஸோ எல்லாருமே பார்ட்டியில் டான்ஸ் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ராகுல் அவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ அளவுக்கு சந்தோஷமாக இருந்ததே கிடையாது, அவ்வளோ அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாரு. டப்புன்னு டைமை பார்க்குறாரு, 10 மணி. 10 மணி ஆன உடனே இவருக்கு உடனே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்குது. சுபோத்ரா கிட்ட போயிட்டு, டே 10 மணி ஆகிடுச்சுனா நான் என்னுடைய வீட்டுக்கு கிளம்பணும், மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வேறு நீ சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் நான் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணதே கிடையாது, ஸோ லாஸ்ட் ட்ரெயின் எப்படா வருது அப்படின்னு கேட்டோன்னே, லாஸ்ட் ட்ரெயின் வந்து 10:25 வருதுரா, இப்போ நீ கிளம்புனாலும் நீ வந்து ட்ரெயினை பிடிச்சிடலாம், ஆனால் ஒரே ஒரு அட்வைஸ், அந்த ஸ்டேஷன்லேருந்து லாஸ்ட் ட்ரெயின் மட்டும் ஏறவே ஏறாத அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னடா ஆச்சு, ஏன்டா லாஸ்ட் ட்ரெயின் ஏறாத அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் சுபோத்ரா ஒரு திடுக்கிடும் உண்மையாக சொல்கிறாரு, அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் உலகத்திலேயே ரொம்பவும் ஹாண்டடான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, கொல்கட்டாவில் இருக்கிற ரவீந்திர சரோவர் அப்படின்னு சொல்லப்படுற மெட்ரோ ஸ்டேஷன் இந்த உலகத்திலேயே ரொம்பவும் ஹாண்டடான ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் அந்த பேசஞ்சர்ஸ் மட்டுமே இல்லாமல் அந்த மெட்ரோ ட்ரெயினை ஓட்டுக்கிட்டு இருக்க அந்த டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் கூட நிறைய ஹாண்டடான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை ராகுல் கேள்விப்பட்ட உடனே ரொம்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. சரி என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு அந்த 10:25 ட்ரெயினுக்கு முன்னாடி 10:15 ஒரு ட்ரெயின் இருக்குது, அந்த ஒரு ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10:00 இவர் பார்ட்டியிலிருந்து கிளம்புறாரு. கரெக்டாக இவருடைய பார்ட்டி நடக்கிற இடமும் அந்த ரவீந்திர சரோவர் அப்படின்னு சொல்லப்படுற மெட்ரோ ஸ்டேஷனும் வெறும் 2 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கரெக்டாக 10:02 வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு. போயிட்டு அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கிற அந்த சேரில் வந்து உட்காராருங்க, சுற்றி முற்றி பார்க்குறாரு, நிறைய மக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சே என்னடா இது பேய் மெட்ரோ ஸ்டேஷன்றாங்க, ஆனால் இவ்வளோ மக்கள் இருக்காங்களே நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் அந்த பெஞ்சில் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. காதில் வந்து இளையராஜா பாட்டை போட்டு கேட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காரு. உட்காந்துக்கிட்டு இருக்கிறவர் சரகில் ரொம்ப இதுவாகிட்டனால தூங்கிடுறாருங்க. நல்லா டீப் ஸ்லீப்புக்கு வந்து போயிடுறாரு. டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டு பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தூக்கம் வந்து கலையுது. கண் முழிச்சு பார்த்தா அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் யாருமே கிடையாது, வெறும் ராகுல் மட்டும்தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. லிட்ரலி இவருடைய ஹார்ட் பீட்லாம் அப்படியே படப்பட நடிக்க ஆரம்பிக்குது. என்னடா இங்கே இருந்து நான் மக்கள் யாருமே காணுமேடா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் வச்சிருக்கிற அந்த பெரிய கிளாக் இருக்கும் இல்லையா, அந்த கிளாக்ல டைமை பார்க்குறாரு. நைட்டு 12 மணி ஆகுதுங்க. இந்த 12 மணி அப்படின்ற ஒரு டைமை பார்த்த உடனே ராகுலுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே கட 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 ஆடுது. ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா சுபோத்ரா, அவர் சொன்ன
எல்லா பேய் கதைகளும் இவருடைய மைண்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. ஆஹா, இந்த மாதிரி ஒரு பேய் ஸ்டேஷனில் நான் நைட்டு 12 மணிக்கு தனியாக இருக்கிறேனேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் அந்த சேரை விட்டு எழுந்துக்கிறாரு. அப்படியே அங்கே இருக்கிற எஸ்குலேட்டரில் கீழே இறங்கலாம் அப்படின்ட்டு எஸ்குலேட்டர் பக்கம் போனால் எஸ்குலேட்டரும் ஒர்க் ஆகலை. எஸ்குலேட்டரில் இவரால் இறங்கவும் முடியல. லிட்ரலி இவர் வந்து கையிலிருந்து கால் எல்லாமே வந்து நடுங்க ஆரம்பிக்குது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தூரத்திலிருந்து ஒரு ட்ரெயின், அதாவது ஒரு மெட்ரோ ட்ரெயின் வர சவுண்டு, ஒரு ஹாரன் சவுண்ட் வந்து இவருக்கு கேட்குதுங்க. என்னடா இது, 10:25 லாஸ்ட் ட்ரெயின் போயிடும், ஆனால் நைட்டு 12 மணி ஆகுது, இந்த டைமில் ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாரு. உண்மையிலேயே இவருடைய கண்களை இவரால் நம்பவே முடியல. கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ட்ரெயின் வந்து வருது. கரெக்டாக அந்த ட்ரெயின் வந்து வருது. இவருமே என்னன்னு நினைக்கிறாருனா, கீழே இறங்கி போயிடலாமா, இந்த ட்ரெயினில் போயிடலாமா, டிக்கெட்டை வேறு வாங்கிட்டோம், காசு வந்து வேஸ்ட் ஆகிடும், நம்ம ட்ரெயின்லேயே போயிடுவோம், என்னதான் இருந்தாலும் 12 மணி ஆனாலும் நம்ம பயம்லாம் வேணாம், நம்ம வந்து சாமியை மனசில் நினச்சிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துப்போம், இந்த ட்ரெயினுக்குள்ளே யார் இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேசவே வேணாம், கம்முன்னு உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ட்ரெயின் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு எல்லோ லைன் போட்டிருப்பாங்களா, அந்த ஒரு எல்லோ லைனுக்கு பின்னாடி நிற்கிறாரு. கரெக்டாக ட்ரெயின் வந்து வருதுங்க. கரெக்டாக ட்ரெயின் வந்து இவர் முன்னாடி நிற்கிது. அந்த ஒரு டோருமே ஓப்பன் ஆகுது. அந்த ட்ரெயினுடைய டோர் ஓப்பன் ஆன உடனே லிட்ரலி ராகுலுக்கு ரெண்டாவது ஷாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயினுக்குள்ளே நிறைய மக்கள் வந்து இருக்கிறாங்க. ஆம்பளைங்க இருக்கிறாங்க, பொம்பளைங்க இருக்கிறாங்க. எல்லாருடைய தலைமுடியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீல நீளமாக இருக்குது. ஆனால் அது ஷாக்கு கிடையாது. இன்னொரு மிகப்பெரிய ஷாக் என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க எல்லா ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி ஒயிட் கலரில் தான் வந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பொம்பளைங்களாக இருந்தால் ஒயிட் சாரி அண்ட் ஒயிட் ஜாக்கெட் வந்து போட்டிருக்காங்க. ஆம்பளைங்களாக இருந்தால் ஒயிட் குர்த்தாவை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்க்கறதுக்கு ரொம்ப வினோதமாக இருக்கிறாங்க. என்னடா இது, ஏதாவது ஒரு நாடக குழுவை சேர்ந்தவங்களா, எல்லாருமே ஒயிட் கலர் யூனிஃபார்மில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே, இவங்களை பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாக தான் இருக்குது. சரி பார்த்தா தானே பிரச்சனை, நம்ம கம்முன்னு ஏறி போயிட்டு ட்ரெயின்குள்ளே உட்காந்துருவோம், உட்காந்துட்டு கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பயமே தெரியாது அப்படின்னு சொல்லி ராகுல் அந்த ஒரு ட்ரெயினுக்குள்ளே ஏறுறாரு. ஏறி ஓரமாக போய் உட்கார்றாருங்க. ஓரமாக ஒரு சீட் இருக்குது, அந்த சீட்டில் இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. லிட்ரலி ட்ரெயினுமே நல்லா மூவ் ஆகுது. ஒரு நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து தூக்கம் கலையுது. தூக்கம் கலைஞ்சி கண்ணு முழிச்சு பார்த்தா ராகுலுக்கு மூணாவது ஷாக் வந்து இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு முன்னாடி அந்த வெள்ளைக்கலர் ட்ரெஸ்ஸு போட்டு நிறைய ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாமே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ யாருமே அவங்க சீட்டு மேலே உட்காரவே இல்லைங்க. சீட்டு மேலே உட்காராமல் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினுடைய கம்பார்ட்மெண்ட்டில் டெட் பாடிஸாக வந்து கீழே படுத்து கிடக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரல் வேல இறந்து போன மாதிரி படுத்து கிடக்கிறாங்க. ஒரு சில ஆம்பளைங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இடுப்பு பகுதியில் வெட்டுப்பட்டு, அவங்களுடைய இடுப்பு பகுதிக்கு மேலே தனியாக, அவங்களுடைய கால் பகுதிக்கு மேலே தனியாக, தனித்தனியாக அவங்களுடைய உடம்பு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஒரு சில பேருடைய ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளோர் மேலே ஓடி இருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல உட்காந்தா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து நேராக லாஸ்ட்டாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் அந்த இடத்துலேருந்து குடு குடு குடுன்னு ஓடுறாருங்க. கரெக்டாக ஒரு கம்பார்ட்மெண்ட் தாண்டி போகிறாரு. அவர் லிட்ரலி ரொம்பவும் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இவருடைய கம்பார்ட்மெண்ட்டில் எப்படி மக்கள் இறந்து போய் கீழே படுத்து கிடக்கிறாங்களோ அப்படி தான் இருக்கிற எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இறந்து போய் கீழே விழுந்து கிடக்கிறாங்க. ஒன்று பார்த்து ரொம்ப பயந்து பதபதிச்சு போய் ராகுல் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காரு. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலர் பெரிய பைஜாமா ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு டாலான ஒரு மனுஷன் வந்து ட்ரெயினுக்கு பின்னாடி திரும்பி நின்றுட்டு இருக்கான். அதாவது ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல முதுகு பார்த்த மாதிரி திரும்பி நின்றுகிட்டு இருக்கான். அந்த நபர் வந்து நின்றுகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி அந்த நபரை பார்த்துட்டு இவர் வந்து அப்படியே ஷாக்ல நிற்கிறாரு. அப்படியே அந்த நபருடைய கைகளை பார்க்குறாரு. அந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹாக்கி ஸ்டிக்கு, ரொம்ப ஹெவியான ஒரு ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு நின்றுகிட்டு இருக்கான். அந்த நபரை பார்த்த உடனே இவருடைய கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்படியே அந்த நபர் வந்து திரும்புறான். திரும்பினுடனே அந்த நபருடைய முகத்தை வந்து பார்க்குறாரு. இன்னமும் கொடூரமாக இருக்கு. அந்த முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டார்க் சர்க்கிள் இருக்கு, மிகப்பெரிய தாடிகள் வச்சு ரொம்பவும் கொடூரமான ஒரு கொலைகாரன் மாதிரி இருக்கிறான். அந்த நபர் ராகுலை பார்த்து நடந்து வர ஆரம்பிக்கிறான். கரெக்டாக அந்த நபர் இவர் முன்னாடி நடந்து வரதை பார்த்து பயந்து போன ராகுல் அப்படியே பின்னாடி திரும்பி ஓடலான்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கால் தடிக்கு கீழே விழுகிறாரு. கீழே விழுந்து உட்கார்ந்த நிலையில் அப்படியே அந்த நபரை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த ஒரு நபர் ராகுலுடைய முகத்தை பார்த்து சிரிச்சுட்டு அவனுடைய கையில் ஹாக்கி ஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஹாக்கி ஸ்டிக்கை எடுக்கிறான், எடுத்து வீசுறான், எடுத்து வீசி ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க. ராகுலுடைய தலை மேலே அடி விழுது. அந்த டைம்ல லிட்டரலி ராகுல் வந்து கீழே விழுகிறாரு. அப்படியே அடுத்த செகண்ட் அவர் வந்து கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்து பார்த்தா ராகுல்
இந்த ரயில்வே ஸ்டேஷனில், அதாவது ரவீந்திர சரோவர் அப்படின்னு சொல்லப்படுற ரயில்வே ஸ்டேஷனில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவரை சுற்றி ஃபஸ்ட்டு எத்தனை நபர்கள் இருந்தாங்களோ அதே நபர்கள் தான் எப்பயும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சுற்றி முற்றி பார்க்குறாரு. அப்போ தான் இவருக்கு தெரியுது இவர் கண்டதெல்லாம் கனவு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அப்படியே டைமை வந்து பார்க்குறாரு. டைமை பார்த்தா 10:23 அப்படின்னு வந்து சொல்லுது. அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்க. லாஸ்ட் ட்ரெயின், 10:25 ட்ரெயின், இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடும், எல்லாருமே ரெடி ஆயிடுங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருதுங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு மனசில் அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது கனவு தானா, இது மேலே பிரச்சனையே கிடையாது, இந்த லாஸ்ட் ட்ரெயினை பிடிச்சிருவோம், லாஸ்ட் ட்ரெயினை பிடிச்சிட்டு முதல்ல வீட்டுக்கு போய் சேர்ற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த லைனில் வந்து நிற்கிறாருங்க. ட்ரெயினுமே வருது, ட்ரெயினும் கரெக்டாக வந்து முன்னாடி நிற்குது, ட்ரெயினுடைய டோருமே ஓப்பன் ஆகுது. ராகுல் அந்த லெல்லோ லைனுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு. இவருக்கு முன்னாடி இருக்கிற நபர்கள் எல்லாம் அப்படியே மேலே ஏறி ஏறி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்னால் மட்டும் ட்ரெயினுக்குள்ளே ஏறவே முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் பார்த்த ஒரு விஷயம், அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் ராகுலுடைய வாழ்க்கையில் 4வது ஷாக் அன்னைக்கு நைட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரெயினு யார் திறமா நின்றுட்டு இருக்கா, அந்த கருப்பு கலர் பைஜாமா போட்டு ஒரு மிகப்பெரிய ஆம்பளை ஒருத்தன் வந்து மிகப்பெரிய ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு கனவுல அடிச்சான் தெரியுமா, அதே ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே அதே மாதிரி ஒரு கருப்பு பைஜாமா போட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். அவனுடைய கையில் ஒரு மிகப்பெரிய ஹாக்கி ஸ்டிக்கை வந்து பார்க்குறாரு. அவனுடைய முகத்தை பார்த்தா எக்ஸாக்டாக அதே நபர் ஒரு மிகப்பெரிய டார்க் சர்க்கிளை வச்சு நின்றுக்கிட்டு இருந்தான் இல்லையா, அதே மாதிரி ஒரு டார்க் சர்க்கிள் அவனுடைய முகத்தில் வந்திருக்கு. கரெக்டாக ராகுலை பார்த்துக்கிட்டு கடைசியில் அந்த ஒரு ஹாக்கி ஸ்டிக்கில் ஓங்கி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிரிப்பு சிரிப்பாக தெரியுமா, அதே மாதிரி ஒரு சிரிப்பு இப்போது அந்த நபர் வந்து சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பை பார்த்த உடனே ராகுலுடைய கை கால்லாம் ஆட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமும் இந்த ட்ரெயினுக்குள்ள நான் ஏற மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி தட்டு தடுமாறி அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஓடியே வெளியே வராரு. கடைசியில் வெளியே வந்து காசு போனா போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை பிடிச்சி இவர் வந்து இவருடைய பிஜிக்கும் வந்து போய் சேர்றாருங்க. இன்றைய தினம், அதாவது அந்த நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராகுலுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யாருக்கு தாங்க மறக்க முடியும், யோசிச்சு பாருங்க. நீங்கள் கனவுல கண்ட நபரை வந்து நீங்கள் நேரில் பார்க்குறீங்க, அதுவும் குறிப்பாக அதே மாதிரி ஒரு ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு நேரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், நீங்கள் அந்த ஒரு ட்ரெயினில் ஏறியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஒரு ஸ்டோரி நம்ம வழக்கமாக போட்ட ஸ்டோரியை விட ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்டோரியை பற்றின உங்களுடைய கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.